வருமான வரித்துறையினர் தற்போது காவல் நிலையத்தில் ஒரு புகார் அளித்திருக்கிறார்கள். இரண்டு அமைச்சர்கள் மீது அவர்கள் இந்த புகாரை முன்வைத்திருக்கிறார்கள். இதுகுறித்த விவரங்களை எமது செய்தியாளர் தங்கமணியிடம் கேட்கலாம். தங்கமணி, தற்போது வருமான வரித்துறையினர் காவல் நிலையத்தில் என்ன புகார் அளித்திருக்கிறார்கள், யார் யார் மீது இந்த புகார் அளித்திருக்கிறார்கள்? அதாவது, கடந்த சில நாட்களுக்கு முன்பாக தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் மற்றும் நடிகர் சரத்குமார் மற்றும் தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் கீதாலட்சுமி ஆகியோரது வீடுகளில் வருமான வரித்துறையின் புலனாய்வு பிரிவினரின் அதிரடி சோதனைகள் நடத்தப்பட்டது. அங்கு சில ஆய்வுகள் நடத்தப்பட்டது. அதன் மூலமாக சில ஆவணங்கள் எல்லாம் கைப்பற்றப்பட்டது நமக்கு தெரிந்தது. இந்த நிலையில் வருமான வரித்துறையின் புலனாய்வு பிரிவு இயக்குனர் சென்னை மாநகர காவல் ஆணையர் கரண் சின்ஹாவிடம் ஒரு புகார் அளித்துள்ளதாக தற்போது ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. அந்த புகாரில் அவர் என்ன குறிப்பிட்டுள்ளார் என்றால், அதாவது அந்த வருமான வரித்துறை சோதனையின் போது அமைச்சர் விஜயபாஸ்கரின் இல்லத்தில் அந்த வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் போது அங்கு பணியில் இருந்த பெண் வருமான வரித்துறை அதிகாரிகளை வேலை செய்ய விடாமல் தடுத்தனர். அதாவது குறிப்பாக தமிழக அரசின் டெல்லி பிரதிநிதி சவாய் சுந்தரம் மற்றும் அமைச்சர் காமராஜ், உடுமலை ராதாகிருஷ்ணன் ஆகியோர் மீது இந்த புகாரானது கூறப்பட்டிருக்கிறது. அங்கு வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்ட பொழுது, இந்த புலனாய்வில் ஈடுபட்ட பொழுது அவர்களை பணி செய்ய விடாமல் இவர்கள் தடுத்ததாக அந்த புகாரில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி ஒரு தகவல் சற்று முன்னதாக வெளியாகி இருக்கிறது. வருமான வரித்துறையின் புலனாய்வு பிரிவு இயக்குனர் கொடுத்த புகார், கமிஷனரிடம் கொடுத்த புகாரில் இது போன்ற ஒரு தகவல் அவர் பதிவு செய்துள்ளதாக நமக்கு தற்போது தகவல் கிடைத்திருக்கிறது. தங்கமணி, இந்த புகார் குறித்து எப்போது நடவடிக்கை எடுக்கப்படும், இது குறித்து காவல் ஆணைய அலுவலக வட்டாரங்கள் ஏதாவது தெரிவித்தார்களா? காவல்துறை சார்பில் நமக்கு இதுவரையில் அதிகாரப்பூர்வமான தகவல் எதுவும் கிடைக்கவில்லை. தற்போது இப்படி ஒரு புகார் அளிக்கப்பட்டுள்ளதாக மட்டும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. மேற்கொண்டு இந்த புகாரை தொடர்ந்து காவல்துறையினர் புகாரில் முகாந்திரம் இருக்கிறதா, இதில் அடிப்படை இருக்கிறதா, இந்த குற்றச்சாட்டில் உண்மை இருக்கிறதா என்பதெல்லாம் அவர்கள் ஆராய்வார்கள். அதன் பேரில் அதில் உண்மை இருக்கும் பட்சத்தில் அவர்கள் சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளை எடுக்கக்கூடும். ஆனால் தற்போது இந்த குற்றத்திற்கான ஆதாரங்கள் இருப்பதாகவோ அல்லது அதன் மீதான எந்த மாதிரியான நடவடிக்கை இருக்கும் என்பதோ தற்போது நமக்கு அந்த தகவல் இல்லை. ஆனால் சட்டப்படி காவல்துறையினர் சில நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள்.